ஐயா, இப்போ எல்லாத்தோட பொதுவான வேண்டுதல் வந்து தன் மகனுக்கு மகளுக்கு கல்யாணம் நடக்கணும், அப்புறம் தொழிலில் வந்து முன்னேறணும், அதிகமாக வந்து பொருளாதாரத்தில் ஈட்டணும், இப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்கய்யா. இதில் வந்து எந்த பகுதியை இறைவன்கிட்ட கொடுத்துட்டு எந்த பகுதியில் செயல்படணும் அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்கய்யா. அதாவது இப்போது பிரார்த்தனைங்கிறது இதோட சேர்ந்தது தான். இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் மேம்படணும் நீட்டு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ பொருளாதாரத்தை மேம்படணும்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது நமக்கு சரியாக தெரில. ஏன்னா நம்ம என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டோம், இருந்தாலும் சரியான முறையில் வரலை. அப்போ நம்ம ஏதோ ஒரு புதுசாக நம்ம என்னெல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு புதுசாக இன்னொரு தொழிலுக்கு போகிறோம். இப்போ அந்த தொழிலையாவது நமக்கு அந்த மாதிரி பழைய ஒரு நல்ல நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போட்டுமேங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கும்போது அப்போ அந்த இதை தான் வந்து நம்ம அந்த டோட்டல் மைண்டு அல்லது இறைவனுங்கிறவங்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஏன்னா இது வந்து அதை ஒப்படைச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் நாம் வந்து அவரே பார்த்துக்கிட்டாரு, நாம் சைலண்ட்டாக உட்காந்துடணுங்கிறது இல்லை. நாம் பொறுப்பை மட்டும் ஒப்படைச்சிடுறோம், ஆனால் அதே நேரத்தில் நமக்கு அன்றாட கடமைகள் இருக்குது. அந்த தொழில் சம்மந்தமாக என்ன செய்யணுமோ அதை நாம் ப்ராப்பராக பண்ணணும். நாம் நல்லாவே நாம் என்னக்கு நான் எது கரெக்டுன்னு எடுத்துலே அந்த நேரத்தில் நமக்கு தருதோ இதை பண்ணினா சரியாக இருக்கும்னு தெரிஞ்சிருந்துன்னா அதை நம்ம பண்ணலாம். ஏன்னா அதை வந்து வெற்றி ஆக்கிற பொறுப்பை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அதனால் நாம் நமக்கு நிதர்சனமாக தெரிகிறத நம்ம பண்ணிகிட்டே போகலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தான் திருமணம் ஆகணும்ன்ட்டு இருக்குது, நிறைய இதுகள் தடங்கள் ஆகிட்டே இருக்குது. அப்போ அதுவுமே வந்து நமக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்ருக்கணும், சரியாக ஆகலையே வெற்றி பெறலையேங்கிற ஒரு அழுத்தத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு நம்மளே ஒரு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும்போது நம்மளை இன்னும் வீக்காக்க தான் செய்யும் அது. அப்போ அந்த நேரத்தில் என்னென்னு சொன்னால் அதை பெர்ஃபெக்டாக முடிச்சு வைக்க வேண்டிய பொறுப்பு டோட்டல் மைண்டுகிட்டேயோ அதில் இறைவன்கிட்டயோ ஒப்படைச்ச பிறகு நமக்கு நெருக்கடி கிடையாது, சைக்கலாஜிக்கல் நெருக்கடி கிடையாது. ஏன்னா நம்ம பொறுப்பெல்லாம் அங்கே கொடுத்துட்டோம், அதனால் சைக்கலாஜிக்கலாக நமக்கு நெருக்கடி கிடையாது. அப்போ நாம் அதுக்காக நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக ஃப்ரீ ஆகிட்டோம் அவற்றை ஒப்படைச்சிட்டோம் நாம் சும்மா இருக்கணுங்கிறது இல்லை. நம்ம தரப்பில் என்ன பண்ண முடியுமோ, நம்ம தரப்பில் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு வெற்றியை கொடுக்க வேண்டியது அவரை சேர்ந்தது, செயல்பட வேண்டியது நம்மளை சேர்ந்ததுங்கிற மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, நம்ம கையில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் நம்ம செய்கிற செயலில் இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணுவோம். இந்த பின்னால் என்ன நடக்கும்னுட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் வெற்றிகரமாகுமா தோல்வி ஆகுமான்னு சொல்லி நினச்சிட்டோன்னு சொன்னால் நம்ம இப்போ செயல்படக்கூடிய பகுதியில் எனர்ஜி குறைஞ்சி போயிடும். அதனால் அந்த எனர்ஜி வந்து ஃப்யூச்சருக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜியையும் ப்ரெசண்ட்டுக்கு டைவெர்ட் பண்ணிடணும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய செயலை நல்லாவே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றியை கொண்டு வர வேண்டியது அவர் பொறுப்பு, நாம் செயல்பட வேண்டியது நம்ம பொறுப்புன்னு சொல்லி அந்த பொறுப்புகளை நாம் டிவைட் பண்ணிக்கிடுறோம். டிவைட் பண்ணிவிட்டு நாம் செய்கிற செயலில் எனர்ஜி அதிகமாக்கிக்கிடுறோம். அந்த அப்படி இருக்கும்போது செய்கிற செயல்கள்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. முன்னால் வந்து வெற்றி ஆயிருமோ தோல்வி ஆயிருமோன்னு நினச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம முயற்சியில் உள்ள எனர்ஜியில் 75% ஃப்யூச்சர் நோக்கி போயிடும், 25% தான் நம்ம கையில் இருக்கும். அப்போ அது வந்து வெற்றி பெறுறதோட 100% முயற்சி நம்ம கையில் இருந்துச்சுன்னா எந்த செயலாக இருந்தாலும் அது வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது.